தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும். அதுக்குரியோரே, இந்த மெய்நிகர் வழிபாட்டிற்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய நாளின் அனுபவத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த தூய நாளிலே நாங்கள் உம்மை வழிபடவும், காணொளி காட்சியின் வழியாக இறைவா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுணரவும், எங்கள் வாழ்விலும் எங்கள் அனுபவங்களிலும் குடும்பங்களிலும் தேவரீருடைய மட்டற்ற மகிழ்ச்சியும் நீர் அருளுகிற ஆசீர்வாதங்களும் வழிநடத்துதலும் எப்பொழுதும் எங்களோடு கூட நிலைத்திருக்கு நீர் அருள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இவ்வாரம் முழுமையும் உடைய தெய்வீக கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். காண்கிற புதிய மாதத்திலும் உடைய அருட்பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். எங்களையும் உடைய திருசமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவரை நாம் போற்றி வாழ்த்தும்படியாக பாமாலையிலே 172 எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை நாம் வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலவுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதறுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். பாவாரிக்கை. நம்மிலே குறையில்லை என்று சொல்வோமானால் நாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருப்போம். நமக்குள் உண்மையற்று போகும். ஆனால் நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நம்முடைய திருசமூகத்தில் அறிக்கையிட்டால் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர். உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவருடைய அரசிலே நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். சிறிது நேரம் நம்மிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே அமைதி காத்து ஆண்டவர் திருசமூகத்திலே நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் நாம் அறிக்கையிடுவோம். இரண்டாவது பாவ அறிக்கையின் வழியாக நாம் சேர்ந்து அவருடைய திருசமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமே நேசிக்கவில்லை.
எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக, ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கு என்று வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் பகுதி சங்கீதம் 67 சங்கீதம் 1 அவதிகாரம் உடைய வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 67 சங்கீதம் 1-7 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லையெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுது எப்போது சதா காலம் மகிமை உண்டாவதாக, ஆமேன். அன்பிற்குரியோரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை வழிபடவும், அவருடைய திருவார்த்தைகளின் வழியாக நாம் நிலைநிறுத்தப்படவும் ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிற இப்பேற்பட்ட வாய்ப்புக்காக கடவுளை நாம் போற்றுவோம். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தெரிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டிஃபைத் கான்டெக்ஸ்ட், பல்சமய சூழலிலே கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி. அன்பிற்குரியோரே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே ஒருவேளை பொருத்தமான ஏற்புடைய ஒரு சூழலை பொருளை இந்த நாளிலே திருச்சபை நமக்கு நினைவு கூறவும், இவற்றின் வழியாக நமது வாழ்வையும் அர்ப்பணங்களையும் நாம் இணைத்திடவும் இது அறைகூவலாக இது காணப்படுகிறது. பற்பல நூற்றாண்டுகளாகவே மனுக்குலமானது பல்சமய சூழலில்தான் வாழ ஆரம்பித்தது, வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு மதத்தின் அடிப்படைகளிலே பல்வேறு சூழல் பிரிவினைகள், வேறுபாடுகள், அரசியல் மாற்றங்கள், அது மட்டுமல்லாது வன்முறைகளும் இன்றைக்கு பல சூழல்களிலே வெளிப்படுத்தப்படுகிறதையும் நாம் பார்க்கலாம். சமயங்கள் இன்றைக்கு மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு வேறுபடுத்துவதற்குரிய ஆயுதமாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற கட்டாயத்திலும் பல வகைகளில் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெறுப்பு, கசப்புணர்வுகள் மற்றும் பல்வேறுபட்ட இழி செயல்கள் போன்றவைகளும் மதத்தின் பெயராலே இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிறதை நம்முடைய கண்களாலே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கவும் அதன் வழியாக மனிதனாக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார் என்கிற நிகழ்வை இவ்வுலகத்திலே மையப்படுத்தவும் அன்பின் பிரதானமான ஆயுதத்தை இந்த உலகிற்கு நாம் அருட்கொடையாக அளிக்கவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற சிந்தனை சிறப்புக்குரியதாக அமைகிறது. ஆகவே திருச்சபையும் இப்பேற்பட்ட வாழ்விலே அழைப்பிலே நிலை பெறுவதற்கு இன்றைக்கு குறிப்பாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல் சமய சூழ்நிலைகளிலே இன்றைக்கு திருச்சபை சாட்சி பகரவும் அவற்றின் வழியாக மக்களை ஒருங்கிணைக்கவும் சமுதாய வாழ்விலே நிகழ்வுகளிலே திருச்சபை பங்கேற்கவும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறதையும் நாம் மற்றொரு புறம் இவைகளை நம்முடைய சிறப்பான அழைப்பாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் அன்பை அவருடைய மீட்பை அருளுகிற சாதனங்களாக இன்றைக்கு ஆண்டவருடைய அருட்சாதனங்கள்
திருச்சபையின் வழியாக இயக்குவதற்கு ஆண்டவர் அனுமதி அளித்திருக்கிறார். ஆகவே அவற்றை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இன்றைக்கு நாம் நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட அல்லது இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியாகிய அப்போஸ்தலர் 17:16 திருவார்த்தை முதல் ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிப்பதற்கு இங்கே தெரிவு செய்திருக்கிறோம். பரிசுத்த பவுலடிகளார் எவ்விதமாக நம்முடைய வாழ்வு முறைகளிலே பல்சமய சூழலிலே மக்களுக்குரிய நற்செய்தியை நாம் எவ்விதமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற கூற்றினை இங்கே மையப்படுத்துகிறார். இப்பொழுதும் அப்படித்தான் இந்த திருமறை பகுதியை நமது இஸ்லாமிய நண்பர் திரு ஜலீல் மற்றும் அவரது துணைவியர் நமக்கு இன்றைக்கு வாசித்து தருவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாசிப்பதை நாம் கேட்போமா? அப்பொழுது பவுல் மாஸ் மேடையில் நடுவிலே நின்று, அந்தோனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கின்றோம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியதை கவனித்து பார்த்த பொழுது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கின்ற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின்ற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சலனத்தையும் கொடுக்கின்ற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷராகியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காவல்களையும் அவர்கள் குடியிருக்கும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியிலும் கண்டுபிடிக்கத்தக்கவராய நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை. இப்பேற்பட்ட கால பின்னணியங்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவுக்கு முன்னரே 5 மற்றும் 6 நூற்றாண்டுகளிலே இந்த ஏதென்ஸ் பட்டணமானது சிறந்த நாகரிக பட்டணமாக காணப்பட்டது. இப்பேற்பட்ட கலாச்சாரம் நிறைந்த இந்த பட்டணத்திலே கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படை உண்மைகள் மையமாக காணப்பட்டதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, பல்சமய வழிபாடுகள் மற்றும் விக்கிரக வழிபாடுகள் இந்த பகுதிகளிலே வியாபித்திருந்ததையும் பவுலடிகளார் இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். மெய்யியல் அறிஞர்கள் என்று சொல்லப்பட்ட தி ஃபிலாசபர்ஸ் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் மற்றும் எபிகூரஸ் போன்ற அதிகமான மக்கள் வாழ்ந்த இடமாகவும் இந்த நகரமானது காணப்பட்டதை திருமறையானது நமக்கு விளக்கி காட்டுகிறது. மொத்தத்தில் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த புத்தகமானது பிற சமயத்தவருக்கு வேதாகமத்திலே இடமில்லை என்கிற கூற்றை அறவே அகற்றுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். There is no exclusivism in the scripture. அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயல்பானது இங்கே ஆண்டவருடைய திருப்பணியாளர்களாகிய அப்போஸ்தலர்கள் தெளிவுபடுத்துகிறது. இந்த பகுதிகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பிற சமயத்து அன்பர்களை நாம் ஏற்றுக்கொள்வதிலே சற்று கடினம் காட்டுகிறோம். திருச்சபை வழிபாடுகளானாலும் சரி அல்லது நிகழ்வுகளானாலும் சரி, நாம் இன்றைக்கு அநேகரை அழைப்பிப்பதற்கு பதிலாக பல நேரங்களிலே நாம் ஒன்றிணைவதற்கு முயற்சிக்கிறோமே தவிர பல்சமய சூழல்களிலே நாம் வாழ்வதற்கும் அல்லது இணைவதற்கும் நாம் அச்சம் காட்டுகிறோம். இன்றைக்கு அன்பிற்குரிய குடும்பத்தார் நம்மோடு கூட இணைந்து இந்த திருமறையை பகுதியை வாசித்தது சிறப்புக்குரிய நிகழ்வு மாத்திரமல்ல, இப்பேற்பட்ட கலாச்சாரங்களின் பின்னணியிலே நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்கிற உண்மைகளை அவர்களும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்கிற பண்பை இது விளக்கி காட்டுகிறதாக உதவுகிறது. நான் 3 கூற்றுக்களை இந்த பகுதியின் வழியாக இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். 1, ஆவல். கிறிஸ்துவை பற்றிய அறிகிற ஆவலை பவுலடிகளார் இங்கே இந்த ஏதென்ஸ் பட்டணத்திலே
உருவாக்குகிற நிகழ்வை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கான தீவிரத்தை இங்கே எழுப்புகிறார். ஒருவேளை தன்னுடைய திருப்பணியாளர்களுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த சில நாட்களிலே ஏதோ தன்னுடைய வாழ்வை கழிப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த நாட்களை பல நல்ல சூழல்களிலே தன்னை பயன்படுத்துவதற்கு இந்த ஏதென்ஸ் பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கிறார். பார்த்து அதன் வழியாக ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய ஆவலை அங்கே உருவாக்குகிற நிகழ்வை நாம் அங்கே பார்க்கிறோம். எ டிசையர். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முறைகள் ஆண்டவரை பற்றி அறிகிற சூழல்களிலே உருவாக்குவதற்கு அழைப்பிக்க வேண்டும். அதற்கு முதல் காரணமாக தி லைஃப் ஸ்டைல், வாழ்வின் அணுகுமுறை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் மக்களோடு கூட இணைந்து வாழக்கூடியதாகவும் அவருடைய வாழ்வு முறைகளிலே பங்கு பெறக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த ஆவலிலே தி அப்ரோச், அணுகுமுறை. மக்களோடு கூட நாம் காட்டுகிற உறவு முறைகள், இணக்கம் பாராட்டுகிற செயல்பாடுகள், இவைகளிலே பற்றுறுதி கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றி அறிகிற ஆவலை இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளின் வழியாக இன்றைக்கு நாம் மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நம்முடைய வாழ்வியல், தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி, கிறித்தவ வாழ்க்கையினுடைய குணலட்சணங்களை இன்றைக்கு நாம் பெற்றிருத்தல் வேண்டும். இரண்டாவது, நம்முடைய அணுகுமுறைகள், சமுதாய வாழ்க்கையில் மற்றவர்களோடு கூட உறவாடுகிற செயல்பாடுகள், மற்றவர்களோடு கூட இணக்கம் பாராட்டுகிற சூழல்கள், இவைகளிலே நாம் பெருமை பாராட்டுவதற்கல்ல, மாறாக இவைகளின் ஊடாக நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பவுலடிகளார் அப்பேற்பட்டதான ஆவலை இங்கே உருவாக்குவதற்கு முனைப்பு காட்டுகிறதை இந்த பகுதியானது விளக்குகிறது. ஆண்டவரை அறிவதே நித்திய வாழ்வு என்று சொல்லி திருமறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு அப்பேற்பட்டதான ஆவலை உருவாக்குவதற்கு இன்றைக்கு சமுதாய வாழ்க்கையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகேயு ஆண்டவரை காண்பதற்கு ஆவலோடு கூட இருந்தார். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு அவர் ஆசையாக இருந்தார் என்று சொல்லி திருமறை பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆவலை உருவாக்கக்கூடிய வாழ்வு முறையை இன்றைக்கு நாம் இந்த சமுதாய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது கூற்று, அறிமுகம். இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். பல்வேறுபட்ட சூழல்கள் நிறைந்த அல்லது விக்கிரகங்கள் நிறைந்த வழிபாடுகள் நிறைந்த இந்த ஏதென்ஸ் பட்டணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிருள்ள ஆண்டவர் என்பதை அங்கே அவர் அறிக்கையிடுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். ஒருவேளை இந்த அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற பதத்தை அவர் நேரடியாக பயன்படுத்தாவிட்டாலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வாழ்வையும் அங்கே விளக்குகிறதை இந்த பகுதியானது நமக்கு விளக்கி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முறையிலே நாம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே அல்லது பிறரை வளர்த்து விப்பதிலே எவ்விதமான பற்றுறுதியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம், அதற்கு இரண்டு காரியங்களை இங்கே அவர் தெரிவு செய்கிறார். ஒன்று, தி காமன் கிரவுண்ட், பொதுவான மையத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு பொதுவான மையங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இங்கே பார்க்கிறோம், இங்கே அரையோப்பாக என்று சொல்லப்படுகிற அந்த மன்றத்திலே, அந்த மன்றத்தின் நடுவிலே நின்று கொண்டு ஆண்டவருடைய வாழ்வையும் அவருடைய வாழ்வின் செயல்பாடுகளையும் இங்கே விளக்குகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். பெயர் சொல்லப்படாத தெய்வம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்டவரை பற்றித்தான் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று சொல்லி, ஐ ஃபவுண்ட் அன் ஆல்டர், அன் இன்ஸ்கிரிப்ஷன் தட் இட் வாஸ் அன்னோன் காட். பெயர் சொல்லப்படாத ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அல்லது பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையைத்தான், இந்த தெய்வத்தைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி, வாழ்வின் மையங்களிலே பொதுவான சூழல்களை நாம் உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது குறிப்பு, இந்த பகுதியிலே பார்க்கிற பொழுது அதிக தீவிரத்தை காட்டுகிறார். தி எவாஞ்சலைசேஷன் ஆர் தி எவாஞ்சலிசம் என்று சொல்லி நற்செய்தி பணிக்குரிய வாழ்வு முறை இங்கே ஏற்படுத்துகிறார். நம்முடைய அறிமுகங்களிலே இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்மை மையப்படுத்துவதற்கு விரும்புகிறோம். நமது வாழ்வையும் நமது பெயர்களையும் நம்முடைய சூழல்களையும் இன்றைக்கு முன்னிலைப்படுத்துவதற்கு விரும்புகிறோம். வி வாண்டட் டு ப்ரொஜெக்ட் அவர் ஓன் செல்ஃப், எ செல்ஃப் ஐடென்டிட்டி. ஆண்டவர் அகற்றுகிறார். ஆண்டவருடைய வாழ்வை அறிமுகம் செய்வதற்கு, ஆண்டவருடைய வாழ்வை என்னுடைய வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதைத்தான் பவுலடிகளார் இங்கே விளங்க பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். கிறித்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இந்த தொற்று நிறைந்த காலங்களிலே எவைகளை இன்றைக்கு நாம் ஊடகங்களின் வழியாக மையப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேக ஒருவேளை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற அன்பர்கள், இன்றைக்கு வெளிப்படுத்துகிறவர்கள், உதவியாளர்கள், இல்லது பல நற்பணிகளை செய்கிறவர்கள் இன்றைக்கு எவைகளை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியாளர்களாகிய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வாழ்வை இந்த உலகத்திற்கு அளிக்க வேண்டிய கட்டாயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எவைகளை மக்களுக்கு நாம் அளித்து கொண்டிருக்கிறோம்? எவ்விதமான விவாதங்களை, எவ்விதமான வார்த்தைகளை இன்றைக்கு மக்களோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை பற்றிய அறிமுகத்திலே இங்கே தெளிவான வார்த்தைகளை கொண்டு பவுலடிகளார் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். எ கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன், கிறிஸ்துவை மையப்படுத்துகிற உரையாடலாக இங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அங்கே என்ன பிதற்றுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். 18 திருவார்த்தையிலே ஆண்டவர் உயிர்த்தெழுதலையும் நற்செய்தியாக அறிவித்து வந்ததால் சிலர் இவர் வேற்று தெய்வங்களை அறிவிக்கிறார் என்கிற கூற்றையும் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் பவுலடிகளாரோ சொல்ல வேண்டிய காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். எ கிரைசன்டட் கான்வர்சேஷன். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய விவாதங்களிலே கிறிஸ்துவை மையப்படுத்தாத விவாதங்களை நாம் முன்வைத்து இன்றைக்கு வியாபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உரையாடல்கள் அநேக நேரங்களிலே உணர்வுற்றவைகளாக காணப்படுகிறது. இன்றைக்கு உன்னதரை மையப்படுத்தாமல் நம்முடைய வாழ்வு முறைகளிலே இன்றைக்கு உறவாடி கொண்டிருக்கிறோம். அறிமுக வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரை பற்றியதாக காணப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 3 குறிப்பு, அழைப்பு, மனம் மாறுவதற்கான அழைப்பு, a call for a repentance. இந்த சமுதாய வாழ்வை மாற்றத்திற்கான அழைப்பாக இங்கே அவர் மையப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இங்கே பவுலடிகளார் மனம் கலங்குகிறார். அதிக பாரத்தோடு கூட மனம் கலங்குகிறார். மனம் கலங்குகிற அப்போஸ்தலனாக தனது வாழ்வை இங்கே மையப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். இந்த அழைப்பின் காரியங்களிலே பார்க்கின்ற பொழுது பாருங்கள், 3 முக்கிய சூழல்களை இங்கே எதிர்கொள்கிறார். தொழுகை கூடத்திலே வந்த யூதர்களையும் கடவுளை வழிபடுகிறவர்களையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். 2 சந்தை வெளிகளிலே காணப்படுகிற மக்களை அங்கே அவர் சந்திக்கிறார். 3 இப்பிக்கூரர் ஸ்தோய்க்கர் என்று சொல்லப்பட்ட இப்பேற்பட்ட மெய்யியல் அறிஞர்களை ஆண்டவர் இங்கே சந்திக்கிறதை பார்க்கலாம். தினந்தோறும் சந்திக்கிறார். திஸ் கிரைசன்டட் கான்வர்சேஷன் ஹேப்பன்ட் எவ்ரிடே என்று சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வுமுறைகளிலே ஒவ்வொரு நாளின் வாழ்வின் அனுபவங்களிலே எவைகளை கடந்து நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவைகளை மையப்படுத்தி நம்முடைய வாழ்வு முறைகளிலே நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் அதற்கான அழைப்பை இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்வு முறைகளின் வழியாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு அழைக்கிறார். How do we relate ourselves with other people, with other religious people? இன்றைக்கு பல் சமய சூழ நண்பர்கள் மத்தியிலே அல்லது பிற சமயத்து மக்களிடையே நம்முடைய வாழ்வு முறைகளை எவ்விதமாக இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? Today the churches has been closed. Our worship pattern has been closed. Our itinerary of the congregation has been closed or eliminated. But how do we relate ourselves with the present context? இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழல்களிலே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வு முறைகளை மையப்படுத்துவதற்கு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் மாறுவதற்கான அழைப்பாக இங்கே பதிவு செய்கிறார். He calls for a repentance. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு முறைகளிலே இன்றைக்கு அநேக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் விழைகிறார். அவருடைய அதி தீவிர வீரர்களாக இன்றைக்கு செயல்படுவதற்கு உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே பவுலடிகளார் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார், ஒவ்வொரு குழுமங்களையும் சந்திக்கிறார். சந்தித்து அந்த சூழலுக்கேற்ப ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அங்கே தன்னை அர்ப்பணிக்கிறார். He meets everyone according to their context. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல்கள் நாம் ஏற்புடைய சூழல்களாக ஏற்றுக்கொண்டு அவற்றின் வழியாக ஆண்டவருடைய வாழ்வை பிரதிபலிப்பதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் ஆவலை ஏற்படுத்துவதற்கும் வாழ்ந்து காட்டுவதற்கும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். This context is not criticize our own commitment, but to categorize our version of ministry. இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முறைகளிலே
நம்முடைய திருப்பணிகளின் மையங்களை பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அருகவே அழைக்கிறார். இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே அதற்காகத்தான் பவுலடிகளார் இங்கே அவருடைய அருட்செய்தியை மையப்படுத்துகிறார். காட் தி கிரியேட்டர், ஆண்டவர் அவர் நம்மை படைத்தவர் என்கிற செய்தியை மக்களுக்கு 24 மற்றும் 25 திருவார்த்தையிலே இங்கே முன்வைக்கின்றார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே. அது மாத்திரமல்ல, காட் தி புரொடெக்டர் ஆர் ரூலர், கடவுள் நம்மை ஆளுகிறவர் பாதுகாக்கிறவர் என்கிற செய்தியை அந்த மக்களுக்கு அளிக்கிறார். 26 முதல் 28 வார்த்தை வரையிலும் காட் தி பேரண்ட் ஆர் தி ஃபாதர் என்று சொல்கிறார், அவரே நமக்கு தந்தையாக தாயாக காணப்படுகிறார் என்று 27 திருவார்த்தையிலே அங்கே பற்றுறுதி கொண்டு தெளிவுபடுத்துகிறார். காட் தி லைஃப் கிவர், ஆண்டவரே நம்முடைய வாழ்வை இயக்குகிறவர் என்கிற வார்த்தையை 28 திருவார்த்தை முதல் அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அன்பிற்குரியவரே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு முறை இந்த பல் சமய சூழல்களிலே ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே நாம் வளர்த்து விப்பதற்கு இவ்விதமான ஆவல்களை இன்றைக்கு ஏற்படுத்துவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஹவு டு வி செட் அவர்செல்ஸ் டு ப்ரிப்பேர் த டிசையர். அநேக ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே கொண்டு வருவதற்கு இவ்விதமான வாழ்வுமுறைகளை இன்றைக்கு நாம் ஏற்று வைத்திருக்கிறோம். கடந்த நாளிலே ஒரு குடும்பத்தாரனை சந்தித்தார்கள். அவர்களுடைய நெருக்கங்களை நோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். கடினமான சூழல்கள் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலே, பலவிதமான உபாதைகள், உடல் பலவீனங்கள். அவர்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னார்கள், இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை அனுமதித்தார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எனது ஆவல் இன்றைக்கு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவாக அது காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு அறைகூவல் செய்கிற அழைப்பாக அது மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு எனது அறிமுகங்கள் என்னை பற்றியதல்ல, எனது வாழ்வுமுறையை பற்றியதல்ல, எனது ஆண்டவரை பற்றிய அறிமுகமாக அது காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சமுதாய மாற்றத்திற்கான அழைப்பை நான் இந்த உலகத்திற்கு கொடுத்தாக வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தாக வேண்டும், நான் வாழ்கிற இடங்களிலே என்னுடைய அயலகத்தாருக்கு நான் கொடுத்தாக வேண்டும். அந்த மனமாற்றத்தின் அழைப்பே ஆண்டவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதில் ஐயமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இப்பேற்பட்ட சூழல்களிலே, அதிலும் குறிப்பாக இந்த தொற்று நிறைந்த காலங்களிலே, பல்வேறு சமய சூழல்களோடு கூட இன்றைக்கு நாம் இணைந்து வாழ்ந்து அவற்றின் வழியாக நாம் ஒற்றுமை உணர்வுகளை மேலோங்க செய்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வேறுபாடுகளை கலந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒன்றிணைந்து நம்முடைய அநேக அன்பர்களை, நமக்கு அருகாமையிலே, நம்முடைய இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நம்முடைய பிற சமயத்து அன்பர்களை இந்த நாட்களிலே அழைப்பித்து சிறப்பான உணவை அல்லது நம்முடைய அன்பை, நமது வாழ்வுமுறைகளை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த காலங்களிலே நாம் அவர்களோடு கூட இணக்கம் பாராட்டுவதற்கு நாம் முயற்சிப்போம். ஒருவேளை கூடுமானால் செப்டம்பர் மாதங்களில் இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒருவேளை நாம் பிற சமயத்து அன்பர்களை ஒருவேளை நாம் அழைப்பதற்கு அந்த மாதத்தை நாம் பயன்படுத்தலாம். அவர்களோடு கூட உணவருந்துவதற்கு ஒரு குடும்பத்தை அழைப்பித்து அவர்களோடு கூட உணவருந்தி நம்முடைய நேரத்தை செலவிடுத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிமுகப்படுத்துவதிலும் அப்பேற்பட்ட வாழ்விலே தீவிரம் காட்டுவதிலும் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார் என்பதில் ஐயமில்லை. அப்பேற்பட்ட வாழ்வுமுறைகளை நம்முடைய கிறித்தநாதர் திருச்சபை குடும்பங்களாகிய அன்பர்களாகி நீங்கள் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து செயலாற்றுவோம். உண்மையாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த பகுதிகளிலே செய்வார் என்பதிலே ஐயமில்லை. அப்பேற்பட்ட வாழ்வையும் அனுபவத்தையும் இந்த காலகட்டங்களிலே பல் சமய சூழல்களிலே செயலாற்றுவதற்கு ஆண்டவர் உதவிடுவார் என்பதில் ஐயமில்லை. அப்பேற்பட்ட வாழ்வை நீங்களும் பெற்று இந்த சமுதாய வாழ்க்கையிலே தொடர்ந்து செயலாற்றிட ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களாக நீங்களும் இந்த உலகத்திலே அவருடைய அன்பை பகிர்ந்திட ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அப்பேற்பட்ட வாழ்விற்கும் அனுபவத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை பற்றி அறிகிற விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவது நமது கட்டாயமாக காணப்படுகிறது. ஆகவே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுத்தோர்த்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தின் உயிருள்ளோரையும் மறுத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
நாம் கீர்த்தனையிலே 370வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாடலுக்கு பிற்பாடு செயலர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை நமக்கு வாசித்து தருவார்கள். இயேசுவை வாழ்க்கை காட்டுங்களே, பேச்சிலல்ல செயலில்லன்றே. இயேசுவை வாழ்வோரை காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோரை காட்டுங்களே. ஆலய மருளுரை போதாதே, ஆசரி புகழும் போதாதே. பரவசமொழி வரம் போதாதே, கரகோஷாட்டமும் போதாதே. பரமன் திருமுழம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்தாவியை சுமந்து கொண்டே. வாய் சொல்லாலே சித்தல் மாயலிதா, வாய்மை செயலோ நல்லவரா. உன்னதரே சுவினர சுயர, ஒளி உப்பாய் உலகில் இறங்கிடுவோ. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சிலல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோரை காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோரை காட்டுங்களே. கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையரே, மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதத்தின் முதல் நாள் ஆராதனை வரும் 1/9/2020 செவ்வாய்க்கிழமை காலை 5:30 நமது ஆலய இணையதளத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும். எனவே திருச்சபை மக்கள் தவறாமல் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா உரைகளை செலுத்த விரும்பும் திருச்சபை மக்கள் அதை வார நாட்களிலே ஆலய அலுவலகத்தில் வந்து செலுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குறிப்பாக மார்ச் மாதம் வரை சந்தா செலுத்தாதவர்கள் அதை விரைந்து செலுத்தி பழைய சந்தா உரைகளை ஒப்படைத்துவிட்டு புதிய சந்தா உரைகளை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலய ஆராதனை அநேகரின் வேண்டுகோளுக்கு இணங்கி நம்பிக்கை தொலைக்காட்சியின் வாயிலாக காலை 7:30 முதல் 8:30 வரை ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். திருச்சபை மக்கள் இந்த ஆராதனையிலே தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இந்த ஆராதனை ஒளிபரப்பை தாங்க விரும்பும் திருச்சபை மக்கள் ஆயரையோ செயலர் பொருளரையோ தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது தவிர நமது ஆலய ஆராதனை நமது ஆலய இணையதளமான www.csiambattur.com மற்றும் சிஎஸ்ஐ அம்பத்தூர் என்ற யூடியூப் தளத்திலும் முழு ஆராதனையாக ஒவ்வொரு வாரமும் காலை 8:30 ஒளிபரப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரம் முதல் சிறுவன் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்று அதற்கு பதிலாக வார நாட்களிலே திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிரிவு வாரியாக நேரலை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. எனவே திருச்சபை குடும்பத்தார் இந்த நேரலை வகுப்பிலே கலந்து கொள்ள தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பேராயருடைய 25/8/2020 தேதியிட்ட அறிவிப்பின்படி நமது நிர்வாக குழுவானது மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து இத்திருச்சபையின் வாயிலாக செயலாற்றும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆலயத்தின் மூலம் செய்யப்படும் திருப்பணிகளுக்காக உங்கள் குடும்ப ஜபங்களில் அனுந்தினமும் நினைவு கூற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த பல்சமய சூழல்களிலே எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் வேறொன்று பண்ணவும் நீர் எங்களுக்கு அளித்த வாய்ப்புகளுக்காக கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று இந்த திருமறை பகுதியை வாசித்து தந்த எங்களுடைய அன்பு நண்பர் திரு ஜலீல் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய குடும்பத்து பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுடைய மருத்துவ பணிக்காக கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவ்விதமாக பல்வேறுபட்ட அன்பர்களை ஆண்டவரே நீர் வாழ்வித்து அவர்களின் வழியாக இந்த சமுதாய வாழ்விலே ஆண்டவரே பயன்பெறுவதற்கு நீர் அவர்களுக்கு அளித்திருக்கிற கொடைகளுக்காக கூட நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையும் விவிதமான பண்புகளிலே வளர்வதற்கு நீர் தந்த வாழ்வுக்காக நாங்கள் நம்மை போற்றுகிறோம். சுவாமி, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற அத்துணை பேரையும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தூய ஆவியான உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் தேவரீர், நாங்கள் இந்த காலங்களிலே இருக்கின்ற இடங்களிலே அநேக மக்களுக்கு, பிற சமயத்தை சார்ந்த அன்பர்களுக்கு எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களுடைய உணவினை, எங்கள் அன்பை, எங்கள் வாழ்வினை பல விகிதங்களிலே நாங்கள் அவர்களோடு கூட இணைந்து செயலாற்றவும் இந்த காலங்களிலே நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம்.
தேவரீர் வயது முதிர்ந்த பெற்றோர்களையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்குரிய சரீர பலனை தாரும். திருமண வாழ்க்கைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். திருமண வாழ்வை நீர் ஏற்படுத்தி தாரும். பணிகளை எழுந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஏற்புடைய பணி வாழ்க்கையை தாரும். கல்வி பயில்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆன்லைன் வழியாக பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்புடைய மனநிலைமையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்காகவும் இடத்துல வருகிறோம். ஏற்புடைய மனநிலைமையை தாரும். இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தனித்து ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு நீர் ஆதரவாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இன்னுமாய் திருச்சபையின் வழியாக நடைபெறுகிற பல்வேறுபட்ட திருப்பணிகளை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வருகிற புதிய மாதத்திலேயும் உம்முடைய அருட்பிரசனம் தொடர்ந்து எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி உம்முடைய திரியேகருடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தட்டும். இம்மட்டும் காத்த இம்மானவேலர் வருகிற நாட்களிலும் தூயவருடைய பிரசன்னம் தொடர்ந்து செயலாற்ற நீர் அருள் பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களை உம்முடைய தூய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே எங்களை ஒப்புக் கொடுத்து வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிருந்து திரியேக பிரசன்னம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இப்பொழுதும் வரும் காலங்களிலும் குறிப்பாக எதிர்நோக்கி இருக்கிற புதிய மாதத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களை கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி அகமகிழ்கிறேன். ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் ஆதரவு உங்களோடு கூட இந்த புதிய ஆண்டிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவை.